அடுத்தது முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் அப்படின்னு ஒரு முன்னீர்னா கடல் நாவாயின் கப்பல் அது கடல் கடந்த பயணங்கள் எல்லாமே காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட கப்பல்கள் அந்த பாய்மர கப்பல்கள் காற்று வீசக்கூடிய திசைக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்ப அந்த பாய்மர கப்பல்களால் தான் கடல் கடந்த பயணங்கள் நிகழ்ந்தன அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக புறணூர்ல ஒரு பாடல் இருக்குது நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக உறவோன்னா வலியவன் நாவாய்னா கப்பல்னு அர்த்தம் முன்னீர்னா கடல் நளியீறு அப்படின்னா செறிதல் அதாவது மிகுந்தன்னு அர்த்தம் மிகுதியான அளவுக்கு அதிகமான நீரை உடையதுதான் கடல்னு நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் ஓகே உறவொன் மருக களியியல் யானை கரிகால் வளவ இந்த கரிகால் சோழனுடைய சிறப்பை பாடுவதாக எழுதப்பட்ட பாடல் தான் இந்த அவனுடைய வழி தோன்றல் களியல்னா செருக்குற கூடிய யானை அதாவது பிடித்த யானை என்னன்னா அதாவது மிகுந்த நீரை உடைய கடலிலே அந்த கலத்தை செலுத்துகின்ற பொழுது அந்த கலம் செலுத்தும் வழியும் காட்டினுடைய இயல்பும் அறிந்து செல்லும் வலிமை மிக உடைய மன்னர் மரபில் வந்தவன் தான் யாருன்னா இந்த கரிகல் சோழன் மத யானை படை உடைய மதம் பிடித்த யானை படையினை உடையவன் கரிகால் சோழன் இந்த இடத்துல காற்றினுடைய அஹ் சென்ற கப்பல்கள் குறித்து நாவாய்கள் குறித்து விளக்கியிருக்கிறாரு ஏன்னா கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல்ல சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது காற்று தான் அப்ப காற்றுனாலும் வழினாலும் ஒண்ணுதான் அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் இவர் என்ன பண்ணார்னா பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் அப்படிங்கறதுதான் வரலாறு அதற்கும் முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்ததில் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள் இந்த கிரேக்க கவிஞர் கிரேக்க அறிஞருக்கு முன்னாடியே வந்து காற்றினுடைய ஆற்றலை பயன்படுத்தி வாணிகம் செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது இந்த ஹிபாலஸ்ங்கிறவர் யாருன்னா முதல் நூற்றாண்டினுடைய ஹிப்பாலஸ் இவர் கிரேக்க மாலுமி இவர் என்ன பண்ணாரு பருவக்காரனுடைய உதவியால நடு கடல் வழியாக முசிறிக்கு வர்றாரு முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை இவர் கண்டுபிடிச்சாரு யவனர் யவன கப்பல்கள் யவன கப்பல்கள்னா கிரேக்கர்கள் தான் யவனர்கள் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதாவது கிரேக்கர்களுக்கு யவனர்னு ஒரு பேர் உண்டு அதிகமாகவும் சேர நாட்டோட துறைமுகம் முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் நடைபெற்றது இந்த கேள்வி இது வந்து ஒரு கேள்விய அடிக்கடி எக்ஸாம்பிள கேக்குறாங்க அதுக்கு அடுத்தது இதனுடைய வேறு பயன்கள்ல என்னென்ன பருவ காலங்கள்ல மேகத்தை கொண்டு வந்து மழையை கொடுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மழையை நான் தர்றேன் கதிரவனுடைய வெப்பத்தால சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றா என்ன செய்யற மாறுறேன்னு சொல்லுது அதாவது ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று அப்ப ரெண்டு பருவக்காற்றால நமக்கு மழை கிடைக்குது ஒன்னு வந்து தென்மேற்கு பருவக்காற்று இரண்டாவது வடகிழக்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர் டிசம்பர் டு டிசம்பர் சாரி அக்டோபர் டு டிசம்பர் இவராக மழை பொழிவை நான் கொடுக்குறேன் இந்தியாவின் முதுகெலும்பு எதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேளாண்மை இந்த வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறை பெறுவதிலும் நான் என்னோட பங்கு உண்டு அதாவது மழைய மழைதான் குடு மழைதான் அத அவங்கள வந்து வாழ வைக்குது ஆனா அந்த மலையை கொடுக்கறது வந்து நான் தான் சொல்லி அதை வந்து தன்னை தானே என்ன பண்ணுதுன்னா சிறப்பா பேசிக்கிடுது இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையளவை கொடுக்கக்கூடிய காற்று எதுனா தென்மேற்கு பருவ காற்று தான் என்னுடைய தடம் என்ன வடகிழக்கு பருவ காலங்கள்ல தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலா மாறி நான் புறப்படுவேன் கொஞ்சம் சக்தியோட வீறு கொண்டு நான் பயணிக்க போறப்ப என்னை தடுக்க வந்து யாராலுமே முடியாது மழையாக புயலாக நான் தடம் பதிப்பேன் இதுவா இருப்பேன் ஜென்ரல்னு பேர் இருக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் ஆற்றல் இன்னும் கொஞ்சம் சக்தி எனக்கு கிடைக்கிறப்ப நான் புயலா மாறி என்னோட இலையில இருந்து கொஞ்சம் என்னுடைய நிலையிலிருந்து என்ன செஞ்சிருவேன் நானு மாறிடுவேன்னு சொல்லுது இதனுடைய ஆற்றலை என்னுடைய ஆற்றலை ஐயூர் முடவனார் புறநானூர்ல வலி மிகின் வலி இல்லைன்னு சொல்றாரு இதே போன்று இளநகனார் மதுரை இளநகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கின்றது அப்படிங்கிற பொருள்ல ரெண்டு இடத்துல இதனுடைய சிறப்பை வந்து நம்மளால பார்க்க முடியுது வழினாலே தான் குறிக்கும் அதுக்கு அடுத்தது ஆற்றலாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை நான் பாதுகாக்கிறேன் தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை உணவு உற்பத்திக்கு நான் உதவி செய்யறேன் விதைகளை அங்கங்க அதாவது காற்று அடிக்கிறப்ப அந்த விதைகளை எல்லாம் அங்கங்க எடுத்துட்டு போய் நான் தூவுறேன் பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எல்லாம் நான் கொண்டு போறேன் புவியினுடைய உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது மையமாகவும் இருக்கேன்னு சொல்லுது காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்ன புதுமொழிக்கு வித்தாகிறேன் புதுவிக்கக்கூடிய ஆற்றல் வளமான என்னை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியோட தேவை குறையிறப்ப கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட நான் காரணமா இருக்கிறேன் ஏன்னா காற்றாலை உற்பத்தியில இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்குது இந்தியால தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது எனக்கு பெருமை காற்றாலை உற்பத்தின்னா முதல்ல இந்த படம் பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி போற வழியில அதிகமா இந்த மாதிரி விண்மில்ல நம்மளால பார்க்க முடியும் அப்ப இந்தியால தமிழகம் தான் காற்றாலை உற்பத்தியில முதலிடம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்ற ஆனால் என்னை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் கீழே பாத்தீங்கன்னா மனித நாள் மாசு அடையும் நான் அப்ப நீங்க சாப்பாடு இல்லாம அஞ்சு வாரம் இருக்க முடியும் தண்ணி இல்லாம அஞ்சு நாள் இருக்க முடியும் ஆனா நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த உண்மையை நீங்க உணர்ந்தும் என்ன நேசிக்கிறது இல்லை ஒரு ஒரு வினாடியும் நான் மாசுபடுறேன் குப்பை நீ அதாவது இந்த மாசுபட காரணங்கள் என்னென்ன மெது உருளை இதை எரிக்கிறதுனால குளிர் குளிர்சாதன பெட்டி குளிர் ஊட்டப்பட்ட அறை இதிலிருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள்னால தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய புகை தனி மனிதனுடைய ஊர்தி பயன்பாடு ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு வண்டி இருக்குது அப்போ ரெண்டு பேரா சேர்ந்து எங்கேயும் போறது கிடையாது ரெண்டு பேரும் தனித்தனியா போகிறது போக்குவரத்து சாதனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகை இது எல்லாமே என்ன வந்து பாழாக்குது இதனால கண் எரிச்சல் தலைவழி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்று இது எல்லாமே உங்களுக்கு தான் வருது எனக்கு எதுவும் வரப்போறது இல்ல இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள்ல ஐந்தாவது இடம் பெறுவது எதுனா இந்த காற்று மாசுபடுவது தான் நான் மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதியம் யூனிசெஃப் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்ப குழந்தைகளை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வர்றப்ப துன்பம் வருது அப்படின்னு கூட நினைக்காம என்னை வந்து ரொம்ப என்னுடைய மாசுபாடுக்கு ரொம்ப அதிகமான காரணிகளாக காரணங்களாக நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலம் கதிரவன புறவுதா கதிர்களை தடுக்குதுன்னு பார்த்தோம் அந்த ஓசோன் படலம் புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து சூரியனுடைய கதிர் சூட்டை வந்து குறைச்சு கொடுக்குது ஆனா உங்களோட வசதிக்காக என்ன வச்சு குளோரோஃப்ளோரோ கார்பன்கிற நச்சு காற்று வெளிவரதுனால இயந்திரங்களான முக்கியமா அந்த குளோரோஃபுளோரோ காரர் வந்து குளிர்பதன பெட்டி அந்த ஃபிரிட்ஜ்ல இருந்து வருது அந்த நச்சு ஓசோன் படலத்தை இன்னும் பெருசா ஓட்டையாக்குது அதனால புறவதா கதிர்கள் நேரடியாக உங்களை வந்து அப்படியே தாக்க ஆரம்பிக்குது இதனால ஓரறிவு இருக்கக்கூடிய உயிர் முதல்ல ஆறறிவு இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் துன்பம் தான் இதனால கண் தோல் அப்ப என்னென்னலாம் பாதிப்பு வருது ஹைட்ரோ கார்பன்கிற குளிர் பதனிய இப்ப நீங்க பயன்படுத்த தொடங்கி இருக்கிறீங்க இதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு மாசுபடுத்துறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு காற்று சொல்லுது உங்களோட நடவடிக்கைகளால எனக்குள்ள விடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டும் என்ன பண்ணும்னா மழை பெய்யுறப்ப நீரோட கரைந்து விடுறதுனாலதான் அந்த அமில மழை பெய்யுது இதனாலதான் மண் நீர் கட்டிடங்கள் காடுகள் நீர்வள உயிரினங்கள் இது எல்லாமே துன்பத்துக்குள்ளாகின்றன இதனால எனக்கு அதிகமான வருத்தம் இருக்குது அப்ப விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் நடவடிக்கைகளாலும் மட்டும்தான் நான் வருந்தாமல் இருக்க முடியும் நான் மரம் தரும் வரம் நான் சொல்றாரு ஒரு மணி துளிக்கு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு முறை மூச்சு காற்றை நம்ம வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை ஆக்சிசனை என் தோழர்களான மரங்கள் தருது ஏன்னா மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்குது மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள் மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை முடிஞ்ச அளவு பயன்படுத்துங்கன்னு சொல்லுது கச்சா எண்ணெய் நிலக்கரி புதை வடிவ எரிபொருள்களை நம்ம முடிந்த அளவு தவிர்க்கலாம் வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துறத கைவிடுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள் என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா போதாது ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க கொண்டாடணும் என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வருடத்துல ஒரு நாளை ஒதுக்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அந்த நாள் வந்து ஜூன் பதினைந்து அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை இதுவே உங்களின் எதிர்கால நலனுமா என்னை தூய்மையா வச்சிருங்க அதுதான் என்னுடைய ஆசை இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு கேள்வி அதாவது இப்ப காற்று பேசின மாதிரி நீர் வந்து உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும் அவ நீர் உற்பத்தியாக கூடிய இடம் என்ன நீரோட தேவை என்ன நீர் நீரோட வேறு பெயர்கள் என்னன்னு இப்ப நீர் விழக்கூடிய இடம் மலையில இருந்து விழுகிறப்ப அது அருவின்னு சொல்லுவோம் கீழே அதாவது மண்ணுல ஓடுறப்ப அது ஆறுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல மிக பரந்து விரிந்த இடத்துல நீர் இருக்கிறத கடல்னு சொல்றோம் சின்ன அளவுல இருக்கக்கூடியத குளம் குட்டைன்னு சொல்றோம் அப்ப நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய பெயர்கள் ஒன்னொன்னு மாறுபடும் அந்த நீருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அன்றாட பொருளாக அந்த நீர் இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்ன காற்றை மாசுபடுத்துற மாதிரி நீரையும் என்ன முடிந்த அளவு நல்லாவே மாசுபடுத்துறோம் அப்ப அந்த நீர் மாசுபட காரணமா இருக்கிறது யாரு அந்த மா அந்த நீர் மாசுபடுவதற்குரிய காரணங்கள் என்னென்ன இது எல்லாத்தையுமே நீங்க இப்ப இந்த காற்று பேசுற மாதிரி நீர் தன்னைத்தானே பேசுற பேசக்கூடிய அமைப்புல ஒரு கேள்வி இருக்கும் அதுதான் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறுவினான்னு நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் சிறுவினா இருக்குது இது நீங்கள் அந்த காற்று எப்படி பேசிச்சோ அதே மாதிரி அதே அமைப்பில் கூட நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் எழுதணும் அந்த இந்த விஷயங்களையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நீர் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் நன்றி